வணக்கம். நான் காஞ்சிபுரம்ல இருக்கேன். காஞ்சிபுரம்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு கோவிலே ஒரு கடையா மாறிடுச்சுன்ற மாதிரி ஒரு புகார் நண்பர் மூலமா வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தா உள்ள கோபுரம் பாரு, இந்த கோவிலு இது கோவிலோட தூண்கள் எல்லாமே கீழே தெரியும். கோவிலோட அந்த செவ்வளவு தெரிஞ்சு பாருங்க. நீங்க எதனா கோவில் இந்த பகல் காமிக்கலாம். இது கோவிலோட இதுதான் எல்லாமே பாருங்க. எப்படி ஆக்கிரி பண்ணிட்டு இருக்காங்க யாருமே தெரியாம போயிடுச்சு. பாருங்க இந்த கோவிலை வந்து சிறது மறைஞ்சு யாரும் பராமரிக்கல. என்ன சிவன் கோவிலா பெருமான் கோவிலான்னு கூட தெரியாத அளவுக்கு பண்ணிருக்கேன். கண்டிப்பாக புராதன கோவில் தான். உள்ள சிவலிங்கம் இருக்கு, சிவன் நந்தி இருக்கு. வாங்க சார், வாங்க சார். இப்போ நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் நண்பர்களே. இந்த கோவிலை மீட்டெடுக்க வேண்டிட்டு நம்ம ஒட்டுமொத்த இந்துக்களோட கடமை. இதில் முதல் முயற்சியாக இப்போ இந்த வீடியோ எடுத்து நான் பதிவு செய்கிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குன்ற விவரம் எல்லாமே சொல்கிறேன். இதை பார்க்குற தன்னார்வலர்கள் இந்து அமைப்புகள், இந்து சம்மந்தப்பட்ட ஆட்கள், எந்தெந்த துறையில் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த கோவிலை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கணும். என் கூட சப்போர்ட்டாக நில்லுங்க. உள்ள சிவன் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு சிவன் கோவிலை வந்து கட்டினாலே பெரிய புண்ணியன்றாங்க. பட் இப்பேற்பட்ட பல ஆயிரம் வருஷமான ஒரு கோவிலை மீட்டெடுத்து திரும்ப வழிபாடு கொண்டு வரது வந்து மிகப்பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை நீங்களும் சேருங்க. நிச்சயமாக இதை வந்து எச்ஆர்எல்சி கவனத்துக்கும் இந்து சமய அறநிலையத்துக்கு அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை பார்க்கும்போது. என்னடா இப்போ ஏற்பட்ட கோவிலை ஒரு சிவனை வந்து லிங்கத்தை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க, ஒரு டயர்லாம் போட்டிருக்குன்றப்ப ரொம்ப கவலையாக இருக்கேன். இந்த விஷயத்தில் எல்லாருமே என் கூட இருங்க மக்களே. இப்போ பண்ண போகிற சாதாரண விஷயங்களை கண்டிப்பாக இருக்கிறாங்க. மிகப்பெரிய முதலைகள்லாம் இருக்கும், மிகப்பெரிய திமிங்கலங்கள்லாம் இருக்கும். அவங்க இந்த விஷயத்தை மூடி மறைச்சிருப்பாங்க. உறுதுணையாக இருங்க. ஓம் நம சிவாய, நன்றி, வணக்கம்.